கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசீர்த்த குரு அனைத்து நாயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு ஆண்டு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்களும் உங்களை சுபகாரியங்களாகட்டும் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பிராப்தமாகட்டும் அருமையான திருமணமாகட்டும் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன் தீர்காயுஷ்மான் பவா எல்லோரும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன்தான் அது உங்கள் சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும் அது பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி வெற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான பலன்களை சொல்ல நான் காத்துன்ட்ருக்கேன் சொல்றேன் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை சுபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தசமி திதி வளர்புறை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருநாள் சந்திரம் அஷ்டம்சளவு காலையிலே தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுலாம் போகிறோம் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கேதுவுடைய ஆளுமையினால் இன்றைய நாள் வந்து ஆரம்பிக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கூட்டிங்கன்னா ஒம்பது வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கேழு கேத்துவுடைய ஆளுமை அதுக்கு தகுந்தவாறு இன்றைய நாளுடைய நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அதுவுமே வந்து நட்சத்திர அதிபதி கேது அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நீங்கள் பண்ண வேண்டியது சந்நியாசிகள் வழிபாடு மகான்கள் வழிபாடு கலியுக காமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கும் உங்கள் குலத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கும் எவ்வளோ அளவுக்கு சந்நியாசிகளுக்கான தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான சத்பலன்களும் நல்ல பிராப்தங்களும் நல்ல பணங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் ஞானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பல விதங்களில் இன்றைய நாள் வந்து மனசு ஒரு புது விதமான விஷயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அஸ்வினி பரணி கர்த்திகை மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு பிறகு குலதெய்வத்துடைய வழிபாடு பெரியவங்களுடைய வழிபாடு அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் மாறப்போறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் மகான்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்காக இன்றைய நாள் பயணத்தில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயணத்தின் செலவுன்னு சொல்வதோட கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் சுப விரயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்பறம் ஏன்னா வந்து அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய ஆழ்மை அந்த கேத்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல காலபுருஷனுக்கு ஏழு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனமாக வேணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது எது தேவையோ அது மட்டும் சாப்பிட்ணும் எந்த நண்பர்கள் தேவையோ அவங்கள மட்டும் வச்சுக்கிறதுங்கிறது இன்றைய நாளுடைய ரொம்ப முறி முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் சின்ன சின்ன சங்கடங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுலாம் சகஜம் அதை பெருசுபடுத்தக்கூடாது இன்னொன்று எங்கேயுமே அதை பற்றி வெளியே பேசுறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது இதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீரீஷு நட்சத்திரக்காரங்களா ஆட்டோம் கிருத்திகை நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும் முடிஞ்ச அளவுக்கு சுப வரையங்கள் பண்ணுங்கள் ஆன்மீகத்திற்காக எதாவது செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்றது உங்களுக்கு பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பல வர்ணம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன ஒற்றுமை வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலம் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் ரீதியாக நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகிறது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேத்து இன்றைய நாள் செஞ்சிருக்கக்கூடிய நிலவையில் அந்த கேத்துடைய நட்சத்திரம் ஓடின் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் எனக்கும் இருக்கும் குழந்தைகளால் நிறைய லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீங்கள் மன அமைதி தருவீங்க நிறைய விஷயங்கள்ல ஓவியம் சார்ந்த விஷயங்கள்ல எதாவது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா டக்குன்னு அது வரைய ஆரம்பிச்சிருங்க இல்லை ஒரு ஓவியத்தை பார்க்கறதன் மூலியமாகவும் இயற்கை விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதும் கொஞ்சம் மனசு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா இன்றைய நாள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை வெலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக இருக்கப்படுறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் வந்து உங்கள் இன்ட்யூஷன் பழிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடு பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களா இருக்கலாம் ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இல்லை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதனுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு வேலையை அமைவதற்கான பிராப்தம் அதன் ரீதியாக ஒரு சிந்தனைகள் ஓடும் சொன்னால் உறவினர்கள் ரத்தம் வந்த உறவுகள் கிட்ட சுத்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க எந்த விதிலையுமே யாருடனும் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டியதுங்கிறது பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக மன அமைதி நிறைந்திருக்கும் ஒரு புதுவிதமான எண்ண ஓட்டங்கள் புதிய இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இரவு நேரத்தில் பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு வருதோ இல்லையோ அது டக்குன்னு பழிக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கிறது அதே மாதிரி ஒரு சில நபர்களை பற்றி சிந்திப்பீங்க அது அப்படியே அவங்களுடைய தொலைபேசியில் அவங்க ஃபோன் வர்றதோ இல்லை அவங்கள நேரில் பார்க்குறதோ கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமானது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் சரி நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இன்று போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு செல்வ செழிப்போட நன்னாக இருப்பீங்க அதெல்லாம் நிறைய நன்ன விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய பிரார்த்தம் இருக்கிறது அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் சிம்மா ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை தானாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பண்ணும் விதங்களில் ஏற்றங்கள் நிறைந்த நாள் ஆகின்ற நாள் மாறட்டும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆஞ்சநேயரோட பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் சொல்லலாம் ராசியான நிறம் பலவர் நேரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு உணவுகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வயிறு அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் உடம்புல இருக்கக்கூடிய அமிழத்தன்மை சற்று ஏற்றம் இரக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது கொள்ளுச்சட்டி பண்ணி சாப்பிடுங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கொஞ்சம் உணவில் கட்டுப்பாடு வேணும் அதே மாதிரி எது இல்லையோ அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது எது இருக்கோ அது எது நித் இப்போ இருக்கிறதோ அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயகிரிவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அளித்தோம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி மன சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும் மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைங்களை கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியமானது ஒரு ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஒரு புதிய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்க ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் தைரியம் தன்னம்பிக்கை தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடியக்கூடிய ஒரு அபாரமான நாளாக மற்றவங்களுடைய ஆலோசனை வாங்கக்கூடிய ஒரு நாளாக புதிய மனுஷால் சந்திக்கக்கூடிய ஒரு பிராப்தம் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் எடுத்த காரியங்களில் சற்று தடை தாமதங்கள் ஏற்பட்டு தான் இன்றைய நாள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் மன அமைதி வேண்டி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் யார்கிட்டையும் பெருசாக பேசிக்கொள்ளாமல் இருப்பது பெரிய பிரச்சனைகளை பற்றி இன்றைய நாள் பேசாமல் இருப்பது சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கணும் மற்றபடி சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதியே நமகா அப்படின்னு சொல்லி வணங்க நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறட்டும் ராசியா நிறம் புளோ நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எதிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி சேரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த ஆங்கிள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கான நாள்னு சொல்லலாம் பணப்புழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் கேட்ட காரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லகரி வஸ்துக்கள் இன்றைய நாள் உபயோகிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நீங்கள் வருவீங்க உங்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சாத்துரியமே உங்கள் புத்தி அந்த புத்தி இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பொருளாதத தாரத்திற்காக பொருளாதாரத்திற்காக இன்றை நாள் உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்க மன அமைதி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றை நாள் மாறலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கருன்சி வப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசுவோம் அந்த யதார்த்தமாக பேசுவதே இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் யார் இப்போ வந்து யதார்த்தமாக பேசுகிறாங்க இது பேசுனா பிரச்சனை ஆயிருமோ அது சொன்னால் பிரச்சனை ஆயிருமோ நாலஞ்சு பேர் நல்ல ஆத்மாக்கள் சேரும் பொழுது கூட அதை வச்சு எதாவது பாலிடிக்ஸ் பண்ணலாமான்னு இன்னொரு திருச்சிகிட்டே இருப்பார் இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நடந்துட்டுருக்கேன் இன்றைய நாள் இந்த மாதிரி மன அமைதி வேண்டி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யதார்த்தமாக இருந்தால் சரி ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கம் இருக்கும் பெண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் பலவிதமான ஏற்றங்கள் நிறைந்த ஒரு அபாரமான நாளாக என்ற நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு லவ் இருந்துன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விதங்களில் லாபங்கள் விதங்களில் பொருளாதார ஏற்றங்கள் பழைய ஆட்கள் கர்மா கனெக்ட் ஆகக்கூடிய ரத்த வந்த உறவுகளை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொந்த ஊரில் எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது உங்கள் வீட்டில் ஒரு பாட்டியாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அவங்க உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருக்கணும் பொருளாதார ஏற்றம் இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல வெந்நீரில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குடிங்க காலையில் எந்திரிச்சோ பண்ணுங்கள் பல விதங்களில் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய பிராப்தமாக ஒரு பரிகாரமாக கூட அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மன நிறைவு சந்தோஷம் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான நாளாக என்ற நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்கள் பெரிய அளவு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கரும்பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற முடியலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் என் ஒரு விஷயம் என்ன சூக்மென்னா இன்றைய நாள் யார்கிட்டையும் சொல்லாமல் எந்த காரியத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் எடுத்த காரியங்களில் பயங்கரமான கிளாரிட்டி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைய நாள் பிறகக்கூடிய இன்றைய நாள் செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பலவிதமான மன நிம்மதி ஏற்படக்கூடிய சந்தோஷம் ஏற்படக்கூடிய பல வித பல பேருடைய பிரச்சனைகளை உங்ககிட்ட கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு பெரிய அளவு ராசியா திறன் ராசிய நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பேச்சாக இருக்கட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமாக இருக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களுடைய அனுகிரத்தின் மூலியமாக பல நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஆதி பராசக்தியை வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா பழைய மாற்றங்கள்லாம் கொடுக்கும் லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைய நாள்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக மாறட்டும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூணு ராசிகள் அல்லது மூணு லக்னங்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் சமஸ்த சண்மங்களாணிபவன் அணிபவன் குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க